ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் கூகுள் பேயில் யூசர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பையன் தான் சொல்லி நம்ம அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நேமில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குதுன்னா, இது ஒன்று தப்பா உப்பேரப்பா எப்படி சொல்லி கூட சொல்லி போட்டு அப்புறம் வெரிஃபை பண்ணி அனுப்புவாங்க. சப்போஸ் இது கரெக்டாக நேம் இருந்தால் ஐயோ நம்ம பையனோட நேம் தான் வருது கரெக்டாக தான் இருக்குது சொல்லி அவங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து எப்படி இதை வந்து இப்போ கூகுள் பேயில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் வந்து புது விவரம் தான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் விட்டுருங்க, வேலைக்கு ஆகுதுக்கு மாறாதீங்க. அப்போ தான் அங்கே போடுறது மாதிரி ப்ரோசிட்டிஸ்லாம் உங்களுக்கு உடனே சொல்லி திருப்பி பார்த்து தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அது எங்களுக்கு முடிவு கிடைச்சாலும் அத்தடி பண்ணுறதுக்கு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆகுதுக்கு மாறாதீங்க. ஆமாங்க, இப்போ வந்து வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நேம் சேஞ்ச் பண்ணிடலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இமெயில் ஐடியில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுற மூலியமாக வந்து நம்ம கூகுள் பேயில் வந்து ஈஸியாக வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க சார். இங்கிலீஷ் நேம் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குங்களா, நான் மார்க் பண்ணி கூட கட்டுறது கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்க கீழே செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க சரிங்களா. செட்டிங்ஸ் அப்படிங்க கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜுக்கு இந்த பேஜ் தான் வருவாங்க. இதில் பாருங்கள் பர்சனல் இன்ஃபோ இருக்குது, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் அண்டு இமெயில்ஸ் இருக்குது. கீழே பாருங்கள் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது வந்து எதுக்காகனா நம்ம கூகுளோட நம்ம மேனேஜ் பண்ணுற செட்டிங்ஸ் போகலாம் அதுக்காக தாங்க சரிங்களா. இதில் பாருங்கள் கூகுள் அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. ஆமாங்க, கூகுள் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி இந்த கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம இது கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு, அந்த பேஜ் நம்ம போயிருவோங்க சரிங்களா. அதுக்காக தாங்க இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துட்டிங்களா. இதில் பார்த்து நீங்கள் சைன் இன் பண்ணியிருப்பீங்க ஃபோனில் வந்து லைஸ்லாம் சைன் இன் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதுவும் லாகின் ஆகி போயிருங்க. சப்போஸ் சைன் இன் பண்ணலைன்னா சைன் இன் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடி சைன் இன் பண்ணிக்கங்க சரிங்களா. இப்போ நான் வந்து இந்த 90 அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா, இந்த இமெயில் ஐடியில் தான் வந்து நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன் கூகுள் பேவை. அதெல்லாம் இதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் தான் நான் வந்து அந்த வந்து கூகுள் பேவில் வந்து நேம் சேஞ்ச் ஆகுங்க சரிங்களா. இதில் வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் கண்டினியூ அண்டு 19 பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வீடியோ இப்போ ட்ரை பண்ணிங்க. இது வந்து இன்னொரு வேவும் இருக்குங்க சரிங்களா, இந்த பேஜ் வரக்கு அதை நான் ஈஸியாக அடுத்து சொல்லி காட்டுறேன் சரிங்களா. இப்போ வந்து இந்த பேஜ் வந்துட்டோம்னா மேனேஜ் யுவர் கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இருக்குது. இதில் மேலே பாருங்கள் நம்ம ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்குங்களா, அந்த ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க சரி. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் நம்ம வந்து சைன் இன் பண்ணுறாப்புல இருக்குது, உங்களுக்கு என்ன இமெயில் ஐடியோ அந்த அலைன்மெண்ட் சைன் பண்ணுறாப்புல இருக்குது. இதில் பாருங்கள் நான் வந்து மேலே அப்பளவே இருக்குது மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் சொல்லி இருக்குதுங்களா, இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து இன்னொரு வேவ் மூலியமாக வந்துக்கலாம், நம்ம இமெயில் ஐடியில் மூலியமாக வந்துக்கலாம், அதை நான் சொல்லி காட்டுறேன் சரிங்களா. உங்கள் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானுங்களா, அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வே மூலியமாக நீங்கள் வந்துருக்கல ஈஸியாக, நீங்கள் வந்து அந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா வெல் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்குங்கிறீங்களா, அந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க சரிங்களா. கிளிக் பண்ணோன்னா நீங்கள் இந்த பேஜ் தான் நீங்கள் வண்டி வருவீங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். இதில் பாருங்கள் ஹோம் பர்சனல் இன்ஃபோலாம் இருக்குது, நாம் ரெண்டாவது பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் இன்ஃபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. கிளிக் பண்ணோம் நம்ம வந்து இந்த பேஜுக்கு வந்துடுவோம். இதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது, நம்ம டேட்டா ஆஃப் பர்த் எல்லாமே இருக்குங்க. நம்ம நேம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை நேமில் வந்து நம்ம யூசர் நேம் கொடுத்துருப்போம், அந்த இமெயில் ஐடிக்கான யூசர் நேம் கொடுத்துருப்போம். இதுதான் கூகுள் பேலேயும் இருக்குங்க, அதனால் வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ நேம் சொல்லி பென்சில் ஐக்கான் பார்த்தீங்களா, அந்த பென்சில் ஐக்கானில் வந்து நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதாக. இப்போ வந்து உங்கள் நேம் கொடுக்குறதுனால தான் உங்கள் நேம் கொடுத்துக்கலாம், இல்லை யார் நேம் கொடுக்கணுமோ அவங்க நேம் கொடுத்து போட்டு லாஸ்ட் நேம் அவங்க ரெண்டு நேம் இருந்துச்சுன்னா ரெண்டு நேம் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் நேம் அப்பா பேர் கொடுக்குறாப்புல கொடுத்துக்கலாம். கொடுத்து போட்டு நம்ம வந்து உங்கள் நேம் என்னமோ இப்போ சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதாக. நீங்கள் என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ கரெக்டாக நேம் இப்போலாம் கொடுத்துங்க. கொடுத்து போட்டு ஏன்னா ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ கொடுத்து போட்டு கீழே சேவ் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து என் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கூகுள் பேயில் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் நேம் சேஞ்ச் ஆகாதுங்க சார். நீங்கள் வெயிட் பண்ண ஒரு 30 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணோன்னா நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணி அது வந்து ரிப்ரெஸ்ஸாக இருக்குது. சப்போஸ் எனக்கு டக்குன்னு நீங்கள் சேஞ்ச் நேம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்குங்களா, ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்களா அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க சரிங்களா. செட்டிங்ஸை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் சைன் அவுட் கொடுத்து போட்டு இந்த அக்கௌண்ட் வந்து சைன் அவுட் அதாவது லாக் அவுட் கொடுத்து போட்டு மறுபடி லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு லாகின் பண்ண மூலியமாக இப்போ டக்கு நேம் சேஞ்ச் ஆகி ரிப்ரெஸ் ஆகி வந்துருக்கு. அதுக்காக தாங்க இல்லை வெயிட் பண்ண ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணணும், இல்லை ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் உங்கள் நேம் வந்து சேஞ்ச் ஆகி. இப்போ நான் வந்து சைன் அவுட் யூ ஆஃப் யுவர் கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா, சைன் அவுட் கொடுத்தா இந்த பெட்டர் வருங்க. மறுபடியும் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து அப்புறம் உங்கள் இமெயில் ஐடியெலாம் கொடுத்து லாகின் பண்ணி வராப்போ இருக்குது சரிங்களா. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துங்க, கொடுத்து வெரிஃபை பண்ணிங்க, பண்ணி போட்டு அடுத்து வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்களா இந்த இமெயில் நான் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் லாகின் பண்ணும்போது இதே நேம் ஐடிக்கு வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி வந்து ஷோ ஆயிடுறது காட்டாங்க. இப்போ பாருங்கள் என்ற நேம் சேஞ்ச் பண்ண நேம் இருக்குது.
கீழே அக்செப்ட் அண்ட் கன்யூ இருக்குதுங்களா, அந்த அக்செப்ட் அண்ட் கன்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து மறுபடியும் லாகின் பண்ணிக்குவேன். லாகின் பண்ணி உங்கள் ஃபோன் பற்றி ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு என்ன பேங்க் உங்களுக்கு லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களே அந்த என்ன டீமோ அந்த என்ன பேங்க்கோ அதை கொடுத்து போட்டு கீழே ஆக்டிவேட் மை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, அந்த ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் லாகின் ஆகிடு. உங்கள் பேங்க் உங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்கன்னா லிங்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வேணும் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிடுது சரிங்களா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது வீடியோ இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பில் எடுத்துருங்க, அது யாரும் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது பண்ணிட்டு சொல்லி சார் உங்களுக்கு வந்து உடனே ஒரு சொல்லி இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சா பிளுக்கு அது எங்களுக்கு ஒரு முடிவு கிடச்சா பிளுக்கு அதிகம் பண்ணுறதுக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பில் பட்டன் அடுக்க மாறாதீங்க. இப்போ பாருங்கள் ப்ரொஃபைல் ஆக்கி க்ளிக் பண்ணிவிட்டேன் மாறிடுச்சு சரிங்களா. எனவே வந்து இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் தான் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா. ஆமாங்க, ஈஸியாக வந்து நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். உங்கள் இமெயில் ஐடியில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுற மூலமா வந்து கூகுள் பேலேயே நேம் சேஞ்ச் பண்ணிடலாங்க சரிங்களா. அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனல் புது வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.